இணைச்சட்டம் அதிகாரம் 32. வானங்களே, நான் பேசுவேன், செவி கொடுப்பீர். பூ உலகே, என் சொல்லை உற்று கேள். பெருமழை பைந்தளிர் மீது பொழிவது போல், மென்சாரல் பசும்புல் மீது விழுவது போல், என் அறிவுரை மழை என பெய்திடுக, என் சொற்கள் பனி என இறங்கிடுக. நான் ஆண்டவரின் பெயரை பறைசாற்றுவேன், நம் கடவுளின் மாட்சியை பாராட்டுவேன். அவரே பாறை, அவர் செயல் நிறைவானது, அவர் தம் வழிகள் அனைத்தும் நீதியானவை. வஞ்சகமற்ற உண்மை மிகு இறைவன், அவரே நீதியும் நேர்மையும் உள்ளவர். அவர் தம் கேடுகட்ட பிள்ளைகள் அவரிடம் பொய்மையாய் நடந்து கொண்டனர், அவர்கள் நெறிபிறழ்ந்த வஞ்சகமிக்க தலைமுறையினர், ஞானமற்ற மதிக்கட்ட மக்கள். ஆண்டவருக்கு நீங்கள் அளிக்கும் கைமாறு இதுதானா? உங்களை படைத்து உருவாக்கி நிலைநிறுத்திய உங்கள் தந்தை அவர் அல்லவா? பண்டைய நாட்களை நினைத்துப்பார், பல தலைமுறையின் ஆண்டுகளை கவனித்துப்பார். உன் தந்தையிடம் கேள், அவர் உனக்கு அறிவிப்பார். பெரியோரிடம் கேள், அவர்கள் உனக்கு சொல்வர். உன்னதமானவர் வெவ்வேறு இனங்களுக்கு உரிமை சொத்துக்களை பங்கிட்ட போது, ஆதாமின் பிள்ளைகளை அவர் பிரித்த போது, இஸ்ரேல் மக்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப மக்கள் இனங்களின் எல்லைகளையும் திட்டமிட்டார். ஆண்டவரின் பங்கு அவர் தம் மக்களே, அவரது உரிமை சொத்து யாக்கோபே. பால்வெளியில் அவர் அவனை கண்டார், வெறுமையான ஓலமிடும் பாலையில் அவனை கண்டார். அவர் அவனை பாதுகாத்து பேணினார், கண்ணின் மணி என அவனை காத்தருளினார். கழுகு தன் கூட்டின் மேல் அசைந்தாடி தன் குஞ்சுகளின் மேல் படர்ந்து அணைப்பது போலும், தன் சிறகுகளை விரித்து அவற்றை சுமந்து செல்வது போலும், அவற்றை தன் சிறகுகளில் சுமப்பது போல் ஆண்டவர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். வேற்று தெய்வங்கள் அவனோடு இருந்ததில்லை, பூ உலகின் முகடுகளில் அவனை வாழச் செய்தார். வயல்வெளியின் விளைச்சலை அவன் உண்டான், கண்மலை தேனை அவன் சுவைத்தான், கற்பாறை எண்ணெயை பயன்படுத்தினான். பசுவின் வெண்ணெயையும் ஆட்டின் பாலையும் பாசானில் மேயும் செம்மறிக்கிடாய் வெள்ளாட்டுக்கிடாய் இவற்றின் கொழுப்பையும், கொழுமையான கோதுமையையும், இரத்தம் போன்ற முந்திரி சாற்றையும் அவர்கள் உண்ணும்படி ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் கொழுத்த காளை மார்பிலே பாய்ந்தது, எசுரோன் கொழுத்து பருத்து முரடானான். தன்னை படைத்த கடவுளை விட்டு அவன் விலகினான், தனது மீட்பின் பாறையை எள்ளி நகைத்தான். வேற்று தெய்வங்களால் அவருக்கு எரிச்சலூட்டினர், அருவறுப்புகளால் அவருக்கு சினம் ஊட்டினர், இறையல்லாத பேய்களுக்கு பலி செலுத்தினர். அவர்கள் அறியாத வேற்று தெய்வங்களுக்கு, நேற்று முளைத்த புதிய தெய்வங்களுக்கு, உங்கள் முன்னோர் அஞ்சாத அவற்றிற்கு பலியிட்டனர். உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய், உன்னை உருவாக்கிய கடவுளை மறந்துவிட்டாய். தம் மைந்தரும் தம் மகளிரும் தமக்கு சினமூட்டியதை ஆண்டவர் கண்டு அவர்களை இகழ்ந்து ஒதுக்கினார். அவர் உரைத்தார், எனது முகத்தை அவர்களிடமிருந்து மறைத்துக் கொள்வேன், அவர்களது முடிவு என்னவென்று நான் கவனித்துக் கொள்வேன். ஏனெனில் அவர்கள் கேடுகட்ட தலைமுறையினர், நேர்மை அறவே அற்ற பிள்ளைகள். இல்லாத தெய்வத்தால் எனக்கு எரிச்சலூட்டினர், அவர்களின் சிலைகளால் எனக்கு சினம் ஊட்டினர். ஒன்றுமில்லாத இனத்தால் அவர்களுக்கு எரிச்சலூட்டுவேன், மதிக்கெட்ட வேற்றினத்தால் அவர்களுக்கு சினம் ஊட்டுவேன். எனது சினத்தில் நெருப்பு பொறி தெரிக்கும், கீழுலகின் அடிமட்டம் வரை அது எரிக்கும், பூ உலகையும் அதன் விளைபலன்களையும் அழிக்கும். மாமலைகளின் அடித்தளமே தீப்பற்றி எரியும், தீங்குகளை அவர்கள் மேல் கொட்டி குவிப்பேன், என் அம்புகளை அவர்கள் மேல் எய்து தீர்ப்பேன். பசியினால் அவர்கள் வாடுவர், கொள்ளை நோயால் மாய்வர், கொடிய வாதைகளால் மடிவர், விலங்குகளின் பற்களுக்கு இரையாவர், புழுதியில் ஊறும் நச்சு பூச்சிகளால் மடிவர். வெளியிலே வாழ், உள்ளே பேரச்சம், இளைஞனும் கன்னி பெண்ணும்
பால்குடி மரவா குழந்தையும் முடிநரைத்த கிழவனும் அழிவர். நான் சொன்னேன், அவர்களை எத்திக்கிலும் சிதறடிப்பேன். அவர்களது நினைவு மனிதரிடமிருந்து அற்றுப்போக செய்வேன். ஆயினும் எங்கள் கைகள் வலிமையானவை. இதையெல்லாம் ஆண்டவர் செய்யவில்லை என்று அவர்களின் பகைவர் திகைத்து பேசுவர் என்பதாலும் பகைவனின் பழி சொல்லுக்கு அஞ்சியும் வாழாவிருந்தேன். அவர்கள் புத்தி கெட்ட மக்கள். அவர்களிடம் விவேகம் சிறிதும் இல்லை. அவர்கள் ஞானமடைந்து இதனை உணர்ந்து தங்களுக்கு நிகழப்போவதை உய்த்துணர்ந்தால் எத்துணை நலம். ஒரே ஆள் 1000 பேரை துரத்துவதும் 2 பேர் 10,000 பேரை விரட்டுவதும் அவர்களது பாறை அவர்களை விற்றுவிட்டதால் அன்றோ? அவர்களின் கடவுள் அவர்களை கைவிட்டதால் அன்றோ? அவர்களது பாறை நமது பாறை போன்றன்று என்று நம்முடைய பகைவர்களே ஏற்றுக்கொள்கின்றனர். அவர்களது கொடி முந்திரி சோதோமிலிருந்து வருவதாகும், கொமோராவின் வயல்வெளியிலிருந்து வருவதாகும். அவர்களது திராட்சைகள் நச்சு திராட்சைகள். அவர்களது திராட்சை கொத்துக்கள் கசப்பானவை. அவர்களது ரசம் பாம்பின் நஞ்சு போன்றது, விரியன் பாம்பின் கொடிய நஞ்சு போன்றது. இது என்னிடம் சேமிக்கப்பட்டுள்ளது அன்றோ? என் கருவூலங்களில் முத்திரையிடப்பட்டுள்ளது அன்றோ? பழி வாங்குவதும் கைமாறளிப்பதும் எனக்கு உரியன. உரிய நாளில் அவர்களின் கால்கள் தள்ளாடும். அவர்களது அழிவு நாள் அண்மையில் உள்ளது. அவர்களுக்கு வரப்போகும் கொடுமைகள் தீவிரமாகின்றன. அவர்கள் ஆற்றல் இழந்து விட்டவர்கள் எனவும் அடிமையோ குடிமகனோ எவனுமில்லை எனவும் காணும்போது ஆண்டவரே அவர் மக்களுக்கு தீர்ப்பிடுவார். அவர் தம் ஊழியர்களுக்காக அவர் மனமிறங்கிடுவார். அப்பொழுது அவர் உரைப்பார், அவர்களின் தெய்வங்கள் எங்கே? அவர்கள் தஞ்சம் புகுந்த பாறை எங்கே? அவர்கள் பலியிட்டவற்றின் கொழுப்பை உண்டவர்கள் எங்கே? நீர்மப்படையில் ரசத்தை குடித்தவர்கள் எங்கே? அவர்கள் இப்போது முன்வந்து உனக்கு உதவட்டுமே. அவர்கள் உனது புகலிடமாகட்டுமே. நானே இருக்கிறவர், என்னை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்பதை இப்போது உணர்ந்து கொள்ளுங்கள். கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே, காயப்படுத்துபவரும் நானே, குணமாக்குபவரும் நானே. என் கைகளிலிருந்து விடுவிப்பார் எவரும் இரார். ஏனெனில் என் கைகளை வானோக்கி உயர்த்தி என்றும் வாழும் என் மீது ஆணையிட்டு உரைக்கின்றேன். மின்னும் என் வாளை நான் தீட்டி நீதி தீர்ப்பை என் கையில் எடுக்கும் போது என் பகைவரை பழிவாங்கி என்னை பகைப்பவருக்கு பதிலடி கொடுப்பேன். கொலையுண்டோர் சிறைப்பட்டோரின் இரத்தத்திலும் நீழ்முடி தலைவரின் இரத்தத்திலும் என் அம்புகள் குடிக்க செய்வேன். என் வாள் சதையை உண்ண செய்வேன். வேற்றினங்களே, ஆண்டவரின் மக்களோடு மகிழுங்கள். அவர் தம் ஊழியரின் இரத்தத்திற்கு பழி வாங்கினார். அவர் தம் பகைவர்களுக்கு பதிலடி கொடுத்தார். தம் மக்களின் நாட்டை கரைநீக்கம் செய்தார். மோசேயும் நூனின் மகனான யோசுவாவும் வந்து இந்த பாடலின் வார்த்தைகளை மக்கள் கேட்குமாறு எடுத்துரைத்தார்கள். மோசேயின் இறுதி மொழிகள். இந்த வார்த்தைகளை எல்லாம் இஸ்ரேலுக்கு சொல்லி முடித்த பின் மோசே அவர்களுக்கு சொன்னது, உங்களுக்கு எதிரான சான்றாக இன்று உரைத்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் உங்கள் உள்ளத்தில் இருத்துங்கள். அப்போதுதான் இத்திருச்சட்டத்தின் வார்த்தைகள் அனைத்தையும் கருத்தாய் கடைபிடிக்குமாறு நீங்கள் உங்கள் மக்களுக்கு கட்டளையிடுவீர்கள். இத்திருச்சட்டத்தின் எவ்வார்த்தையையும் வீணானதல்ல, அதுவே உங்களது வாழ்வு. யோர்தானை கடந்து நீங்கள் உடமையாக்கி கொள்ள போகும் மண்ணில் இந்த வார்த்தைகளால் நீங்கள் நெடுநாள் வாழ்வீர்கள். அதே நாளில் ஆண்டவர் மோசேயுடன் பேசியது, மோவாபு நாட்டில் எரிகோவுக்கு எதிரேயுள்ள அபாரிம் மலையில் நெபோ என்னும் மலை மீது ஏறி கானான் நாட்டை பார். உன் மக்கள் இஸ்ரேலுக்கு நான் உடமையாக கொடுக்க போகும் நாடு அதுவே. உன் சகோதரன் ஆரோன் ஓர் என்னும் மலையில் இறந்து உன் மூதாதையருடன் சேர்த்து கொள்ளப்பட்டான். அதுபோல நீ ஏறி செல்லவிருக்கும் மலையில் நீயும் இறந்து உன் இனத்தாருடன் சேர்த்து கொள்ளப்படுவாய். ஏனெனில் சீன் என்னும் பாலை நிலத்தில்
மெரிபத்து காதேசு என்னும் நீர்ச்சுனைக்கு அருகில் இஸ்ரேல் மக்கள் முன்னிலையில் எனக்கு துரோகம் செய்தாய். அதனால் இஸ்ரேல் மக்கள் முன்னிலையில் என்னை புனிதப்படுத்தவில்லை. எனினும் உனக்கு முன்பாக உள்ள நாட்டை நீ பார்ப்பாய். அதையே நான் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்க போகிறேன். நீயோ அதனுள் செல்ல மாட்டாய்.